ஹாய், இன்னைக்கு கூகுள் மீட்ல இருக்கிற டேர்ன் ஆன் கேப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை பார்க்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணா கேப்ஷன்ஸ் ஹேவ் பீன் டேர்ன்ட் ஆன் அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஸ்பீக்கர் வந்து ஹோஸ்டாக இருந்தாலும் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாலும் அவங்க இங்கிலீஷில் பேசும்போது கீழே சப்டைட்டில்ஸ் வரும். ஸோ இது டிஃபால்ட்டாக டேர்ன் ஆன் கேப்ஷன் ப்ரெஸ் பண்ணோடனே இங்கிலீஷில் நம்மளுக்கு சப்டைட்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷில் வேணாம், நம்மளுக்கு வேறு லாங்குவேஜில் வேணும்னா கூட நம்மளை லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஏதாவது லாங்குவேஜ் கோர்ஸ் அட்டன் பண்ணும்போது, இந்த மாதிரி வேறு லாங்குவேஜ் பற்றி படிக்கும் போது ஸ்பீக்கர் வந்து இப்போ ஹிந்தியில் பேசினாங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் போய் டேர்ன் ஆன் கேப்ஷனில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்லேட் டு அப்படின்னு ஒரு வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் இருக்கிற அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா choose another language அப்படின்னு வரும். ஸோ அதை நான் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ இந்த சின்ன ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் வரும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ் கூட இருக்குது. நான் இதில் ஹிந்தியை செலக்ட் பண்ணுறேன். டன் கொடுத்து வெளில வர அப்புறம் இந்த பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்க்ரீனில் நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் வந்துச்சு. இப்போ நான் வந்து இப்போ ஸ்பீக்கர் வந்து இங்கிலீஷில் பேசினாலும் எனக்கு ஹிந்தியில் சப்டைட்டில்ஸ் வரும். ஸோ நம்ம எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜ் நமக்கு சப்டைட்டில்ஸ் வரும். அது இல்லாமல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிளிக் பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சேட் பண்ணாங்கன்னா இங்கிலீஷில் சேட் பண்ணாலும் நம்மளுக்கு ஹிந்தியில் சப்டைட்டில்ஸ் வரும். லைக் நம்ம எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜோட சப்டைட்டில்ஸ் வரும், சேட் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி வரும். ஸோ அது இந்த ஃபீச்சர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மட்டும்தான் இதில் வந்து இருக்கிறதுனால ஒரே ஒரு நேம் மட்டும் காட்டுது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சப்டைட்டில்ஸ் வரதை உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.